எட்டி மக்களே, ரவி 8 மணி ஆயிடுச்சு. ஏடி வேணும் உங்களுக்கு? அம்மா இட்லி ஊத்திருக்கேன், சாம்பார் உருக்க மத்தியம் வச்சது. அதையா நீங்க சாப்பிடுறீங்களா? என்னது சாம்பாரா? எமி, சாம்பார் பையாத்த எப்படி இப்ப சாப்பிடறது நம்ம? ஐயோ, நீ மத்தியானம் நான் அந்த சாம்பாரை சாப்பிடறது எவ்வளவு பெரிய பாடா இருந்துச்சு தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்பா வருவார் இல்ல வேலையை விட்டு, அப்பா கிட்ட சொல்லி முட்டை சேமியா வாங்கிட்டு வச்சொல்லு. நல்லா சுட சுட முட்டை சேமியா, சரியா? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இல்ல சாப்பிடாம கூட பத்துப்பானா பட்னியா கூட. ஆனா என்னால அந்த அந்த இட்லியும் அந்த சாம்பாரையும் சாப்பிட முடியாது பாத்துக்கோ. விஷத்த கூட சாப்பிட்டுருவேன் ஒரு ஒரு குடுத்தியனா. ஆனா என்னால சாப்பிட முடியாது பாத்துக்கமா. அம்மா, இவன் விஷத்தை சாப்பிடலாமா? முதல்ல ஒரு கிளாஸ் ஊத்தி எடுத்துட்டு வந்து குடும்பம் குச்சிட்டு ஓஞ்சி போட்டான். என்னவா பாடுபடுத்துறா பாவம். அம்மையே ஏதோ முடியாம செஞ்சு வச்சிருக்கு. என்னென்ன தேவையான தின்றால பத்தி ஆய்வா? ஓணும்னே நோனாவட்ட பேசிக்கிட்டு இது வேணாம் அது வேணாம் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நீ லிஸ்ட் விட்டுட்டு இருக்கியோ. கேட்டு எரும மாடே, நீ எப்ப அண்ணன் போவான் தின்ன காலி அவன் சொல்லிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறியோ? நீ கொடுத்தா நம்ம விஷத்தை வாங்கி அப்படியே மடக்கு 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 குடிச்சிருவோமோ? எரும மாடே, முதல்ல கையெடுடி. எந்த எங்க வச்சிட்டு இருக்க பத்தியே கையை எடுத்து. ஐயோ, கையெடு முதல்ல. ஏண்டி மக்களே இப்படி சண்டை போட்டு சாவீங்க? ஏண்டி இப்படி பண்றீங்க? கேடு கழுத வயசாகுது, ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டி கொடுக்குற வயசாகுது, இன்னும் கூட உட்காந்துக்கிட்டு அந்த சோஃபா வெள்ள சோஃபாவா இருக்குது, நல்லா சுத்தமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து காலை தூக்கி மேல வச்சு இப்படி அழுக்கு பண்ணுவீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மண்டையில மசாலாவே இல்லையாடி மக்களே. ஏம்மா மசாலாவா? அது எந்த கடையில் அவன் கிடைக்கும்? எங்ககிட்ட மசாலா இருந்தா நான் ஏம்மா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க போறேன் சாப்பாட்டுல இதை பொண்ணு அதை பொண்ணுன்னு? ஏம்மா மசாலாலாம் யாருன்னா மண்டைக்குள்ள வைப்பாங்களா? என்னவா பேசுற நீயே? இந்த திருப்பிலையும் அந்த லொல்லு லோலாய் பேசுறதே ஒன்றும் குறை கிடையாது. ஆமா, ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறாடி நீங்க? ஒரு வேலை செய்யறது கிடையாது, தொட்ட கையில தொடறது கிடையாது. ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு நல்லா சோஃபா மேல டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. டிவியை ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது. இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும், நீங்க ஒன்னு ஒழுங்கா இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா உங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளிப்படுறேன் பாருங்க. அம்மா நிம்மதியா போச்சுமா, நல்ல சாப்பாடு கொடுக்குற ஓச ஆசலா பார்த்து எனக்கு கொடுமா. அதுவும் மூணு வேலையை நான்வெஜ்ஜா கொடுக்குற ஆசலா பார்த்து சேர்த்துக்கிட்டுமா. எம்மா இப்படி அடிச்சு விட்டா பாருமா, தொட்ட உடனே என்னடி ஆயிடுச்சு உனக்கு? அப்படியே என்ன ஆச்சு உடம்பு உனக்கு? அப்படியே தொட்டா சிலிங்க மாதிரி ஓவரா பண்ற, தொட்ட உடனே திடிஞ்சுக்கு உடம்பு அப்படியே சிலுத்துக்குச்சோ? ஓவரா பில்டப் பண்ணாதடி, தொட்டதுக்கே இப்படி போட்டு அடிக்கிற பாருமா. ஏம்மா என்ன இப்படி மடிய முடிய பிடிச்சி இழுக்கிற பாருமா அவளை. ஏம்மா ஏ முடி பிடிச்சிருக்கடி, ஏ முட்டக்கு நீ என் கண்ணுக்குள்ள வச்சுட்டு கைய எடுத்துறியா? ஐயோயோ, ஏ மக்களே இப்ப சண்டை போட்டு கிடந்துச்சு ஆவாதீங்கடி. நீங்க சொல்ற மாதிரியே நான் போன் பண்ணி அப்பனுக்கு வாங்கிட்டு வர சொல்றேன், நீங்க சண்டை போடாம கம்மிக்கே உட்காருங்கடி. ஏம்மா நீ சொல்றங்கிறதுக்காக விடுறேன் நான் இவ்வளோ. இவ்வளோ ஓவரா பண்ணிட்டு திரிகிற பாத்துக்கோ. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா என்னைக்காச்சும் நல்லா வாங்க கட்டிக்குவா பாத்துக்கவ. ஆமா, நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சுட்டு இருக்கோமோ? நீ அடிச்ச உன்ன திருப்பி எனக்கு அடிக்க தெரியாதோ? என்னங்க, நான் தாங்க ஆண்டால பேசுறேன். நீங்க வராச்சா இந்த பிள்ளைங்க சாப்பாடு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், சாப்பிட மாட்டேன்னு ஒரே வம்பு பண்ணுதுங்க. வரப்ப முட்டை சேமியா ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரிங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவீங்களா? ஆ சரி வந்துருங்க. ஏம்மா அப்படியே ரெண்டு அவிச்ச முட்டையும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் சொல்லிடுமா? ஆமாம் அப்படி, உனக்கு இது ஒன்று தான் இப்போ இதை கேட்டு இப்போ இதையும் கேட்குற பாரு. என்னங்க என்னங்க என்னங்க, ஃபோனை வச்சிடாதீங்க. அப்படியே இந்த சின்னவளுக்கு அவிச்ச முட்டையும் ரெண்டும் ஃபிஷ் ஃப்ரையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரிங்க. ஆ வந்துடுவீங்களா? ஆ சரிங்க. சொல்லிட்டேன்டி, போதுமா? இந்த இட்லியை அப்படியே தான் வைப்ப பார்த்துக்கோ. காலையில் அந்த இட்லியை உதுத்து போட்டு உப்புமா பண்ணி கொடுத்துருவோம், மக்கள் சாப்பிடணும். காலையில் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கஞ்சி தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஆ பார்த்துக்கலாமா, பார்த்துக்கலாமா, காலையில் பார்த்துக்கலாம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல எங்கள் அப்பா என்ன வாங்கிட்டு வராருன்னு பார்ப்போம். சரிங்களா? பாய், டேக் கேர், எல்லாம் சேஃபாக இருங்க. மறக்காம என் மகன் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.